On behalf of the SIMS Hospital and our chairman, Mr. Ravi Pachamuthu and the management team, I would like to invite all the press and media personnel and our hospital staff for this virtual computerized planning for the complex ameloblastoma. It's a big tumor in the lower jaw, which is more than 1 kg, and our by the institute director, Professor Dr. Sridhar and Dr. Krishnamurthy and his team has performed a wonderful job in this patient, and they have reconstructed completely and made functional. Therefore, we would like to invite our director to explain in detail about the procedures and the planning to take it forward to the society, in which will be helpful in future for the patients who are suffering from this disorder. Thank you. Dr. Raju, Vice President SIMS Hospital, and my dear colleagues and dear friends from the media. Manapravalama Tamil English mix panni pesalam nanikiren. I think that'll be more appealing. Idu vandu inda Omar nu oru Tanzania patient. அவருக்கு நியர்லி ஒரு ஒரு கிலோ கிராம் அளவுக்கு ஒரு டியூமர் இருந்தது ஜாவில். காமனாக நார்மலாக டியூமர் எல்லாம் ஜாவில் இருக்கிறது வழக்கம். ஆனால் இந்த சைஸில் ஜா டியூமர் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். செகண்ட் திங்கு, அவங்க ஊரில் இதுக்கான ஃபெசிலிட்டி எதுவுமே இருக்கலை. அதனால் அந்த கவர்மெண்ட் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பேஷண்ட்டை ரெஃபர் பண்ணாங்க. வாயை திறந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே எந்த பல்லுமே இல்லை. மேல் பல்லு மட்டும் இருக்குது, கீழ்ப்பல் இருந்த ரெண்டு மூணு கூட ஆடிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் பண்ணினாக்கா யூ கேன் சீ ஹியர் த என்டையர் ஜா இஸ் நத்திங் பட் டியூமர். வழக்கமாக டியூமர் ஒரு போர்ஷனில் இருக்கும், அதை வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கான ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வரைக்கும் எக்ஸப்ட் ஜாயிண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ஹோல் ஜா இஸ் இன்வால்வ் வித் த டியூமர். இது ரொம்ப ரேர். இந்த டியூமர் ரேர் இல்லை, ஆனால் இந்த மாதிரி டோட்டல் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் த டோட்டல் ஜாங்கிறது இட் இஸ் ரொம்ப ரேர். இதை திருப்பி அவருக்கு ஒரு ஜா கொடுக்கறதுன்றது இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். அவர் ரொம்ப நாள் ஹி வாஸ் அனேபிள் டு ஈட் வெல், ஸ்பீக், எந்த விதமான இதுவும் செய்ய முடியல. அது போகிற குறைக்கு அவர் வெளியில் வந்து போகிறதுக்கே அவர் அவமானப்பட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தார். இப்படி ஒரு 14 வருஷ கதை இது. ஸோ நாங்கள் வழக்கமாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு நம்ம காலில் இரண்டு எலும்பு இருக்கும், பார்த்துருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூலில் இருக்கும்போது. அந்த படத்தில் பார்க்கலாம், அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு எலும்பு இருக்கிறது. அதில் வெளிப்புறம் இருக்கிற அந்த தின் எலும்புக்கு பேர் ஃபிபுலான்னு பேர். அந்த ஃபிபுலாவை நம்ம எடுக்கலாம், எடுத்தால் ஒன்றும் தவறு இல்லை, ஏன்னா கால் நடக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான உபாதையும் வராது. அதை வந்து அதனுடைய ரத்த குழாயோடு சேர்த்து நாளங்களோடு சேர்த்து ஜாலை வச்சு அதுக்கு ஒரு ஷேப்பை கொடுத்து அந்த புதிய இடத்துல ஜாலை நெக்கில் கொண்டு வந்து அந்த ரத்த குழாயை இணைத்து அந்த ஜாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதுதான் ஒரு வழக்கம். யூஸ்வலாக ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும், அதனால் ஒரு பீஸு ரெண்டு பீஸு போட்டு அதை சரி பண்ண முடியும் அந்த வளைவு கொடுக்கறதுக்கு. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா எண்டு எண்டு இருக்கிறதுனால குறைந்தபட்சம் ஒரு 4 பீஸாவது போட வேண்டி வரும். நீங்கள் என்ன தான் கையில் அட்ஜஸ்ட் பண்ணினாலும் அந்த ஷேப்பு வருதுன்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நீளமான போனு, ஆனால் இந்த ஜா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இது வளைஞ்சிருக்கிற ஒரு எலும்பு. அந்த ஷேப்பை கொடுக்கறதும் கஷ்டம், பல்ல அதில் வைக்கணும் அதுக்கு மேலே அவர், அதுவும் கஷ்டம். இது ரெண்டு மூணு ஸ்டேஜில் பண்ண வேண்டிய மாதிரி. முதல்ல எலும்பை போடுவோம், அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கான உள்ளே போட வேண்டியதை முதல்ல போடுவாங்க ரெண்டாவது ஸ்டேஜ். அது ஆறின பிறகு மூணாவது மேலே வந்து பல்ல வைக்க வேண்டி வரும். அதுக்கு பதிலாக இவருக்கு வெளிநாட்டிலேருந்து வராரு, அவருக்கு விசாவும் கொஞ்ச நாள் தான், பணமும் செலவாக இங்கே இருந்தாங்கன்னான்றதுனால எல்லாவற்றையுமே ஒரே ஸ்டேஜில் நாங்கள் முடிச்சிருக்கோம். இதை ஒரே ஸ்டேஜில் முடிக்கணும்னா இது கற்பனையில் ஓடுறது இல்லை விஷயம். நேச்சுரலி அதே மாதிரி ஷேப்பு வரணும் அப்படின்னா அக்யூரேட்டாக இருக்கணும். அது அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நாங்கள் கம்ப்யூட்டரில் இதை ரியல் டைம், வாட் யூ கால் இட் ஆஸ் அ ஒரு 3D மாடல் பண்ணுறது. அதுக்கு முதல்ல கம்ப்யூட்டரில்
ஒரு வர்ச்சுவல் சர்ஜரி பண்ணுவோம், நாட் எக்ஸாக்ட்லி சர்ஜரி, சர்ஜரியை கம்ப்யூட்டரில் பண்ணுறது பண்ணி இதுலேருந்து இது வரைக்கும் இந்த இலம்பு எடுக்கிறோம், அதை வளர்ச்சி இந்த இதை போடணும்னா இது எந்தெந்த இடத்துல கட் பண்ணணும், இந்த கால் எலும்பை அது எந்தெந்த ஆங்கிளில் கட் பண்ணணும், எந்தெந்த ஆங்கிளில் அதை ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு த்ரீ டைமென்ஷனலாக அதை கம்ப்யூட்டரில் ஒரு சர்ஜரி பண்ணுறோம். அந்த சர்ஜரி பண்ணி அதுக்கு ஒரு டெம்ப்ளேட்னு ஒன்று பண்ணுவோம். அந்த டெம்ப்ளேட்டை வச்சு அதே ஆங்கிளில் அதே லெங்க்த்துக்கு அதே மாதிரி அக்யூரட்டாக அதை கட் பண்ணி அதுக்கு வர சப்ளை பண்ணுற ரத்த நாளங்களெல்லாம் அதே சமயத்தில் துண்டாகாமல் அதையும் பாதுகாத்து எக்ஸாக்டாக கொண்டு போய் பொருத்துறது, பொருத்தி அந்த ரத்த குழாயையும் இணைத்து இந்த ஜாவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அந்த முதல் நாளிலேயே பல் வைப்பதற்கான இதையும் இம்ப்ளான்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பா இதுதான் ஒரு பிளான், வழக்கமாக நாங்கள் பண்ணுறது இந்த மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இப்படி கம்ப்யூட்டரில் பிளான் பண்ணுவோம், எதுலேருந்து எது வரைக்கும் எடுக்கிறது, எது வரைக்கும் பண்ணுறது, அதை அப்படியே திருப்புறது, அந்த மாதிரி பண்ணுறான். இந்த பர்டிகுலர் கேஸை பார்த்தீங்கன்னா இதுதான் அவருடைய ஜா. இந்த ஜாவ் அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இன்வால்வ் ஆகிருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் எடுக்க வேண்டி வருது, ஸோ பாக்கி இருக்கிற எலும்பு எவ்வளவு, அதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அது எவ்வளவு பீஸில் நம்ம கட் பண்ணினா இந்த கால் எலும்பு அதுக்கு வரும்ன்றத கம்ப்யூட்டரில் பிளான் பண்ணுறோம். ஆக்சுவலாக நாங்கள் பாருங்கள் இதை நீளம் நான் போனேன், இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ நீளம் வேணும்னு வெட்டுறது, அதை மறுபடியும் இப்படி கட் பண்ணி இந்த ஆங்கிள் கொடுக்கறது, அடுத்தது ஒரு மூணாவது டிவிஷன் பண்ணுறது, அந்த ஆங்கிள் அதை ரொட்டேட் பண்ணுறது, ஃப்ரண்ட்டில் வைக்க வேண்டிய ஜாவுடைய போர்ஷன் எவ்வளவோ எவ்வளோ ஆங்கிள் இப்படி கட் பண்ணி அந்த ஜாவை கம்ப்யூட்டரில் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் பண்ணுவோம். இது மாடலில் பண்ணுறது முதல்ல, இதை மாடலில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதே மாதிரி அவங்க ஒன்று த்ரீடியில் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாடலை நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சுட்டு நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல எல்லாம் ஒரு ஓட்டை இருக்காது. வெவ்வேறு ஓட்டை இருக்குது, கரெக்டாக அந்த கொண்டு போய் அந்த போனில் வச்சுட்டு அந்த ஸ்லாட் வழியாக அதே ஆங்கிளில் கட் பண்ணுவோம். ஸோ எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் பிளான் பண்ணுமோ அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டரில் திருப்பி நாங்கள் லைவாக பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு தெரியும். இதில் இதுதான் அந்த பிளான் பண்ணின டியூமரோடு இருக்கிற ஜா, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே போயிடுச்சு ஆல்மோஸ்ட். இல்லை அந்த மேண்டிபிள் கட்டி, மேண்டிபிள் கட்டி சின்னது அந்த இதே மாதிரி இங்கே கொண்டு போய் இவ்வளவுதான் எங்களுக்கு இடம் இருக்கு, இதை அப்படி வச்சுட்டு அதே லெவலில் இதை கட் பண்ணுவோம். ஸோ தட் எக்ஸாக்டாக எந்த இடத்துல கட் பண்ணமோ அதை அப்படியே போய் உட்காந்து அதை கட் பண்ணுவோம். அந்த மாதிரி கட் பண்ணி இந்த கால் எலும்புல தனியாக எடுக்க மாட்டோம், கால் எலும்பு கால்லையே இருக்கும், ரத்த குழாயோடு இருக்கும், அதை அப்படியே இதில் வச்சு அந்தந்த ஆங்கிளில் கட் பண்ணுவோம். அது கட் பண்ண பிறகு பாக்கி இருக்கிற பீசஸ் எல்லாம் போன பிறகு அது கரெக்டாக அப்படியே வளைக்கும் போது அவருடைய ஜாக்கு ஈக்குவலாக இன்னொரு ஜா வரும். இதை அப்படியே பேஷண்டோடைய ஜாவிலேருந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்த பிறகு இதை அப்படியே ஃபிட் பண்ணி அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண முடியும். செக் பண்ணிவிட்டு இதை ஸ்க்ரூ பிளேட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ரத்த குழாயை மைக்ரோ சர்ஜரி செஞ்சு அந்த ரத்த குழாயை கழுத்தில் இருக்கிற ரத்த குழாயோடு இணைப்போம். மொத்தமாக இதுக்கு ரஃப்பாக ஒரு 8 மணி நேரம் ஆப்ரேஷன், காலையில் ஒரு 9 மணிக்கு ஆரம்பித்தோன்னா ஒரு சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு நாங்கள் ஒரு 8 மணி நேரம் பண்ணுவோம் சர்ஜரி, அனஸ்தீசியா ஒரு 1 மணி நேரம் எடுத்துட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 9 மணி நேரத்துக்கு இந்த சர்ஜரி நடக்கும். காத்தால் ஆரம்பிப்போம், யூஸ்வலாக நாங்கள் ஈவினிங் இல்லை ஏர்லி நைட் முடிப்போம்.
முடிச்சுட்டு இந்த சிட்டிங்கில் என்ன பண்ணினோன்னா அந்த ஜாலியை ஃபஸ்ட்டு ஸ்டேட் நம்ம மேக்ஸில் பேச சஜன் இருக்கார், அவர் அந்த இம்ப்ளான்ட் எல்லாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதே சர்ஜரி பல் வைக்கிறது, ஸோ அதையும் ஒரு சர்ஜரி பண்ணி அதை ஸ்க்ரூ போட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ண பிறகு அதை ஆற விட்டுட்டு சூச்சர் எடுக்கிறது ஒரு 14 நாளுக்குள்ளே வந்து பொருத்தப்பட்டது. இப்போதைக்கு அவர் எல்லாம் 14 வருஷமாக அவர் பட்ட அவஸ்தை ஆல்மோஸ்ட் 14 நாள் இதுதான் அவருக்கு எடுக்கப்பட்ட ஒரு பெரிய டியூமர். சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. என்டையர் ஜா போடுச்சு 1060 grams அவனுடைய வெயிட்டு. இதுதான் அந்த டெம்ப்ளேட் எல்லாம் வச்சு கட் பண்ணுறது. இப்படியே மலைக்கு ஜா கிரியேட் பண்ணி அவருக்கு ஜா வச்சுருக்கோம், ஜா வச்சு எல்லாம் பிளேட்டு போட்டிருக்கோம். இதுதான் அவருடைய ஃபைனல் ரிசல்ட். பல்லும் வச்சுருக்கோம். ஸோ ஐ திங்க் யூ கேன் ஹேவ் அ லுக் அட் த பேஷண்ட் ஆல்சோ இஃப் யூ வாண்ட். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம். ஸோ இதில் என்ன புதியதுன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்கலாம் எங்கேயாவது. இது இம்பார்ட்டன்ட் திங்கு. வழக்கமாக 2-3 பீஸில் போடுறது, இது 4 பீஸில் ரீகன்சிடர் பண்ணுறது ரொம்ப ரேர். ரெண்டாவது இது வர்ச்சுவலாக கம்ப்யூட்டர் பிளானிங் பண்ணுறது தான் இதில் இம்பார்ட்டன்ட். கம்ப்யூட்டர் பிளான் பண்ணது, கம்ப்யூட்டர் பிளான் பண்ணி அப்படியே அந்த சர்ஜரியில் திருப்பி கொண்டு போய் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட். மூணாவது வெளிநாட்டிலேருந்து வந்த பேஷண்ட், ஜாயிண்ட் டைரக்டர் கிருஷ்ணமூர்த்தி, என்னுடைய டீம் மெம்பர்ஸ், he's a patient from Zanzibar. He was suffered for that tumor for about more than 13 years. But now he is okay after surgery. So we are here for the treatment, but now I think the treatment is over. So we are waiting for the doctor to give us a discharge. Thank you. If anybody has question, please. How did you find the We are about to... How do you know about Why do you choose SIMS? What is hospital? Yeah, our government
good luck. I think there is a commitment between the Zanzibar government and this SIMS hospital. So, for me, it is a new hospital, I don't know. But the government, they know. So, give us a chance to be here, to take a treatment here at Miot, at SIMS hospital. SIMS hospital. We are here for about 1.5 months, more than 45 days, I think. Yes? Cost, whatever was cost. Oh, but until now, not yet. After treatment, then the cost we know, but treatment not yet. Doctor, இப்போ அவங்க வந்து அன்சைஸ்ல இருக்கு அன்ஷேப்ல இருக்கு எப்படி நீங்க அந்த 3D டெம்ப்ளேட்ல பெர்ஃபெக்ட் பிச்சிங் பண்ணி சைஸ்லாம் அதுல எப்படின்னா இமேஜ பார்த்துட்டீங்க ஜா அதுல எந்த இடத்துல கட் பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த இடத்த கட் பண்ண மார்க் பண்ண பிறகு கம்ப்யூட்டர் அதே டிஸ்டன்ஸ் அது மெயின்டைன் பண்ணும் அந்த சாஃப்ட்வேர் அதாவது கொலாப்ஸ் ஆகாது ஸோ அப்புறம் இதை திருப்பிட்டீங்கன்னா மூஞ்சி இப்படி பார்ப்போம் பார்த்துட்டு இந்த பாயிண்ட் எங்கேன்னு பார்த்துக்கணும் ஸோ இதுலேருந்து இது இங்கே வரணும் இதுலேருந்து இங்கே போகணும் இங்கேருந்து இங்கே வரணும்னு கால்குலேட் பண்ணுவோம் அந்த கம்ப்யூட்டரில் ஸோ அதை மார்க் பண்ணிட்டு இந்த போனை எடுத்து இப்படி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கட்டு அப்புறம் இந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல இதெல்லாம் உட்காந்துன்னா ட்ரா பண்ணுற மாதிரி ஜியோமெட்ரி வச்சு பிளான் பண்ணணும் கம்ப்யூட்டரில் அப்புறம் அதை திருப்புவோம் கம்ப்யூட்டர்லேயே அதை மூவ் பண்ணி எப்படியெல்லாம் மூவ் ஆகுதோ அதெல்லாம் மூவ் பண்ணுற அளவுக்கு மூவ் பண்ணி கரெக்டாக அப்படி வச்சுட்டு திருப்பி அதை பிரிப்போம் பிரித்தா அந்த கேப்ஸ் எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அந்த டெம்ப்ளேட் பண்ணுவோம் ஸோ இதுலேருந்து இதுவரைக்கும் எடுத்து அந்த நடு பீஸ் தூக்கி போடணும் இதுலேருந்து இதை எடுத்து இந்த பீஸை தூக்கி போடணும் அப்படின்னு இந்த ஹோல்ஸ் அதுதான் சொல்கிறது வர்ச்சுவல் பிளானிங் இந்த சர்ஜரி பண்ணுறது கம்ப்யூட்டரில் அதுவும் பண்ணுறோம் நிறையா கேஸுக்கு பண்ணுறோம் நாங்கள் ஆனால் இந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக பண்ணுறது தான் ஃபஸ்ட் அதாவது ரெண்டு பீஸில் இருக்கும் மூணு பீஸில் இருக்கும் இல்லை ஒரு பீஸில் பண்ணுவோம் இந்த மாதிரி இது ஒரு நாலு பீஸு அப்புறம் அந்த டியூமரோடைய சைஸே அவ்வளோ பெருசாக இருக்கும்போது அது எது எங்கேருந்து அந்த லேண்ட்மார்க்கே தெரியாத மாதிரி மறைஞ்சிருக்கிறதுனால இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக பிளான் பண்ண வேண்டி வந்துச்சு அதுதான் இதனுடைய ஒரு தனித்தன்மை இதில் தனித்தன்மை என்னென்னா எல்லாம் ஒரே சிட்டிங்கில் முடிச்சது தட் இஸ் கம்ப்யூட்டரைஸ் பிளானிங் அக்யூரேட்டாக கொண்டு அந்த ஃபீபுளாக வச்சது அதே சிட்டிங்கில் பல்லும் பொருத்தினது அப்புறம் இது ஒரு கிலோகிராமுக்கு மேலே இருக்கிற சைஸ் இருக்கிற டியூமர் கொஞ்சம் ரொம்ப ரேர் அது ஒரு கிலோகிராமுக்கு மேலே அப்புறம் 14 வருஷமாக இருந்தது இது ரொம்ப லேட்டு டிலேட் ஆல்சோ ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு காம்ப்ளிகேஷன் போராக்கறிக்கு ஒரு ஃபாரினர் வேறு ஸோ எங்களுடைய டென்ஷன் இன்னும் அதுலேயும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் நேச்சுரலி பாஷையும் புரியாது பேசுறது இன்ட்ராக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் அதாவது இந்த டியூமரை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரு விஷயம் சொல்கிறேன் டியூமர் எதனால் வந்து தெரிஞ்சதுன்னா க்யூரே உண்டு கேன்சருக்கும் அதே தான் பிரச்சனை டியூமருங்க இல்லையா எதுக்கு வேணால் நீங்கள் எதனாலன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சிடும் எப்போ நமக்கு டியூமர்ஸ் ட்ரீட்மெண்ட்டே இல்லையோ அப்போது நமக்கு மேரி ஐ வுட் லைக் யூ ஆல்சோ டு பி அரவுண்ட் மேரி ஃபார்ம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெம்பர் ஆஃப் அவர் டீம் நர்ஸ் வித்தவுட் ஹர் ஐ திங்க் நத்திங் கேன் பி டன் அந்த அனஸ்தட்டிஸ் சொல்லியிருக்கேன் அவர் தான் காணும் இவரும் அனஸ்தட்டிஸ் அதனால ஐ திங்க் ஹி இஸ் ஃபீலிங் த கேப் ஃபார் அஸ் சாப்பிடவும் கூட இப்போ எல்லாமே யூ கேன் டூ ரிஸ்க் எடுக்காமல் இருக்கணுன்றதுக்கு நடுவில் ஒரு இது வச்சுருந்தோம் டெம்பரரியாக அதுவும் எடுத்துட்டோம் இப்போ ஹி இஸ் ஃபிட் ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் பல் இருக்கு யூ கேன் சீ ஹியர் த ஹோல் மவுத் மூடிகா பட் க்ளோஸ் ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் ஸோ த பாயிண்ட் இஸ் நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரினா ஏதோ அவங்க நடிகர் நடிகைகளுக்கு தான் ட்ரீட் பண்ணுறாங்க நினச்சிக்கிறாங்க அது இல்லை முக்கியமான விஷயம்
பிளாஸ்டிக் சர்ஜரி இஸ் அ ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ஒன், ஃபங்க்ஷனல் தான் எங்களுடைய மோர் இம்பார்ட்டன்ட் திங். அது சொல்கிறதுக்கு தான் அதாவது இப்போ நீங்கள் தனித்தனியாக எடுத்தீங்கன்னா நடந்திருக்கும், இங்கே நடந்திருக்கும். அதான் அமிலோபிளாஸ்டோமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமா இல்லை, அமிலோபிளாஸ்டோமா நானே நிறையா பண்ணியிருக்கோம். சார் ராகவேந்திரா சீஃப் அனஸ்தடிஸ். இவருக்கு அனஸ்தீசியா கொடுக்கறதுலையும் ப்ராப்ளம் இருக்கும், பிகாஸ் வாயை திறந்து தான் அனஸ்தீசியா கொடுப்போம். இதில் வந்து இவருக்கு திறந்து இவரை உள்ளே போடுறதுன்றது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் எகெயின். ஸோ அதே மாதிரி 8 மணி நேரம் சர்ஜரி மைக்ரோ சர்ஜரி வேறு இதோட சேர்ந்து இருக்கும்போது அவங்க ரோல் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். நிறைய பேருக்கு நீங்கள் வந்து பிஹைண்ட் த சீன் இருக்கிறவங்க ரெண்டு பேர், அதனால தான் ஐ வாண்டட் தெம் டு கம் ஃபார் திஸ். அடுத்த கேள்வி வேறு ஏதாவது கேள்வி? வெளியிலேருந்து The incidence is very low. Because sir, somebody just asked, how does ameloblastoma happen? Now ameloblastoma vandu the smallest of cause. Na sonnana ipo neenga vandu you will all be surprised. Oru pall eduthirukanga oluma edukala adu vandu mari ameloblastoma aagalam seringla. Oru pall molaikudhu adu sutti oru layer irukum adu olunga edukala adan mari ameloblastoma aagalam. So andha alavukku minor minor things வந்து ஒரு அமிலோபிளாஸ்டோமாவும் மாறலாம் சரிங்களா. பட் மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்காங்கனால இந்த அளவுக்கு அமிலோபிளாஸ்டோமா இன்சிடென்ஸ் கிடையாது. இந்த சைஸ்க்கு அமிலோபிளாஸ்டோமா நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது வெரி 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 ரேர். எனக்கு தெரிஞ்சு லைக் 3 or 4 கேசஸ் மிஞ்சி மிஞ்சி போனால் இருக்கும் இந்தியா பொறுத்த வரைக்கும். டிஃப்ரெண்ட் டைப் வேறு டைப் மெலிக்னன்ட் அண்ட் நான் மெலிக்னன்ட் பெனைன் கேன்சர்ஸ் இருக்கலாம், பட் அமிலோபிளாஸ்டோமா பொறுத்த வரைக்கும் இல்லை. இப்போ ஒருத்தருடைய லைஃப் டைமில் மேபி ஒரு 15 கேஸ் 20 கேஸ் பண்ணலாம் ஹோல் லைஃப் டைம். என்ன மாதிரி எனக்கு 72 வயசு, அதனால பாசிட்டிவ் என்னுடைய 40 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த 40 இயர்ஸில் மேபி அவர் டன் அபவுட் 15 கேஸ். பட் இந்த சைஸில் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. அதே மாதிரி நாங்கள் அந்த காலத்தில் பண்ணும்போது வேறு மாதிரி பண்ணிட்டுருந்தோம். இப்போ என்டையர்லி சர்ஜரி இஸ் டிஃப்ரெண்ட். இந்த கம்ப்யூட்டரைஸ்டு சர்ஜரி இப்போ தான் வருது, அதை நாங்கள் வந்து ரெகுலராக ஆல்மோஸ்ட் இப்போ பண்ணுறோம். ஸோ அந்த வர்ச்சுவல் பிளானிங் தான் இங்கே இம்பார்ட்டன்ட். நான் என்ன வாண்ட் டு கன்வே, நீங்கள் ப்ரெஸ்மீட்டோடைய ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து நீங்கள் யூ ஆர் த பீப்புள் ஆர் கோயிங் டு பீப்புள் பப்ளிக், அவங்களுக்கு என்ன சொல்லணுன்றது தான் இம்பார்ட்டன்ட். என்னென்னா இந்த வர்ச்சுவல் பிளானிங்கிறது சம்திங் விச் இஸ் நியூ, விச் இஸ் அவைலபிள் இன் அவர் கண்ட்ரி ஜஸ்ட் லைக் எனி அதர் ஃபாரின் கண்ட்ரி. நம்பர் ஒன், அந்த வர்ச்சுவல் பிளானிங்கில் அக்யூரசி இஸ் வெரி குட், அதுதான் இம்பார்ட்டன்ட். தீஸ் டூ. மூணாவது இந்த சைஸ் ஆஃப் த டியூமர். நாலாவது வெளிநாட்டிலேருந்து நம்ம நாடு தான் இப்போ வந்து வர வேண்டிய நாடு ஃபார் ட்ரீட்மெண்ட். நம்ம இங்கேருந்து அங்கே போகிற காலம் முடிஞ்சிருச்சு, அதை நம்ம ரியலைஸ் பண்ணோம். காஸ்ட் டிபெண்ட்ஸ்மா, there are so many things which variable. இது வந்து ஆக்சுவலாக கவர்மெண்ட் டு கவர்மெண்ட்ன்றதுனால ஐ கேனாட் கிவ் யூ எ காஸ்ட். இது என்ன தன்சானியா அண்ட் ஜான்சிபார் சாரி தன்சானியானே சொல்லியிருக்கேன், ரெண்டு ஒன்று தான். இந்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் தன்சானியா ஜான்சிபார் இருக்கும் இல்லையா, தங்கனீக்கா அண்ட் ஜான்சிபார் சேர்ந்தது தன்சானியா. இதுலேருந்து பாதி வார்த்தை எடுத்துருக்காங்க, அதுலேருந்து பாதி வார்த்தை எடுத்து தன்சானியான்னு வந்து ஒரே கண்ட்ரி ஆச்சு.
அதனால அவங்க கவர்மெண்டோட கவர்மெண்ட்ங்கிறதுனால இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கான்ட்ராக்ட் லைக் திங். பட் நார்மலாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இது ஒரு மைக்ரோ சர்ஜரி. எனி மைக்ரோ சர்ஜரி மே காஸ்ட் எனிவேர் அரவுண்ட் அபவுட் 2 lakhs to 3 lakhs ஆகும் காஸ்ட்டு. அப்புறம் நீங்கள் வர்ச்சுவல் பிளானிங் பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்கள் பெங்களூர்லேருந்து பிளான் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் என் கம்ப்யூட்டர் முன்னாடி இங்கே உட்காந்துருப்பேன் ரூமில், பெங்களூரில் அந்த இன்ஜினியர் உட்காந்துப்பார். நாங்கள் இங்கேருந்து அவருக்கு டேட்டாவை அனுப்புகிறோம், அந்த டேட்டாவை கன்வெர்ட்டு கேரி டேட்டா மாதிரி அந்த கேரி டேட்டாவை ஒரு ஸ்லைசர் டேட்டாவாக மாற்றுவாங்க, அந்த ஸ்லைசிங் டேட்டாவிலேருந்து ஒரு பிரிண்டிங் டேட்டா மாற்றுவாங்க. இது எல்லாத்தையும் வச்சுட்டு வர்ச்சுவலாக ஒரு பிளான் பண்ணணும். பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து கம்ப்யூட்டரில், என் கம்ப்யூட்டர் நாம பார்ப்போம், அவர் கம்ப்யூட்டரில் அவர் பார்ப்பாரு. ஐ டேக் கண்ட்ரோல் ஆஃப் ஹிஸ் இமேஜ் அண்ட் தென் ஐ கட், தென் ஹீ டேக்ஸ் ஓவர் அண்ட் ஹீ ரோட்டேட்ஸ். அந்த மாதிரி இட்ஸ் மியூச்சுவல், ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரோட உட்காந்து பிளான் பண்ணுறது. அதனால அவருக்கு ஒரு காஸ்ட் ஆகும். தட் காஸ்ட் வேரியஸ் பிட்வீன் அபவுட் 8 to 10,000 ருபீஸ் டிபெண்டிங் ஆன் தட். அண்ட் தென் த பிரிண்டிங், அதை 3D பிரிண்ட் பண்ணி அதை அனுப்பணும். அந்த இது அதுக்கு மே காஸ்ட் அனதர் அபவுட் 4 to 5,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா, ஒரு 15,000 வச்சுக்கோங்களா அதுக்கு. அதுக்கப்புறம் பிளேட்ஸ், ஸ்க்ரூஸ், அண்ட் தென் டிபெண்டிங் அப் ஆன் த நம்பர் ஆஃப் அவர்ஸ் வி ஸ்பெண்ட், 8 hours ஆகுமா, 7 hours ஆகுமா, 6 hours, இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் அவர் இஸ் த டைம். ஸோ ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் குட் ஆர் ஆஸ் லெஸ் தென் என் நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அது புடி டக்குனே ஈஸிலி புரியும். ஒரு நீ ஜாயிண்ட்க்கு எவ்வளோ ஆகுமோ அந்த காஸ்ட்டை விட கொஞ்சம் கம்மியாகும். கரெக்டாக இருக்குமா ரஃப் அப்படி பண்ணால், நான் முந்தி காலத்தில் அப்பண்டிக்ஸ் சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீ ஜாயிண்ட் சொல்கிறேன். ஏன்னா நீ ஜாயிண்ட் இப்போ ரொம்ப காமனாக இருக்குது. அதோட இன்சூரன்ஸ் அந்த நம்ம கவர்மெண்ட் இன்சூரன்ஸ்லேயே கவர் ஆகும், ஆனால் ரொம்ப கம்மியாக கவர் ஆகும். எவ்வளோ கவர் ஆகும்னா ரொம்ப கம்மி கவராக இருக்கு. பட் இட் இஸ் கவர்ட் அண்டர் ரொட்டீன் இன்சூரன்ஸ். ஏன்னா இது டியூமர் தானே, இதுனால் அதுதான் தான் சொன்னேன். நாங்கள் பண்ணுற பாதி 90% ஆஃப் அவர் ஒர்க் பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஆர் கவர்ட் அண்டர் இன்சூரன்ஸ் பிகாஸ் வி ஆர் நாட் டூயிங் காஸ்மெட்டிக் சர்ஜரி. நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் அது, காஸ்மெட்டிக் இல்லை நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி. ரெகுலர் செக்அப்ல ஆமாம். இப்போ ஆல்ரெடி இஸ் இட் ஹஸ் ஃபார் 3 weeks நவ். எத்தனை பீரியட் இருக்கு? It should consolidate. I don't know. Complication or the chances are less. For 1 year, that's good enough for you. Okay, sir. Thank you so much. One minute.